ஓம் சாந்தி தானங்கள் எத்தனையோ இருக்கின்றது தானங்களில் சிறந்ததாக எவையெல்லாம் கூறப்பட்டாலும் சிறந்த தானம் மகாதானம் என்று இருக்கின்றது அதாவது ஆடை தானம் அன்னதானம் கண்தானம் இரத்த தானம் இப்படி எண்ணற்ற தானங்கள் இருந்தாலும் தானங்களிலே மிக பெரிய தானமாக அதாவது மகாதானம் என்று சொல்லப்படுவது எதுவென்று நாம் இப்போது பார்ப்போம் அதாவது இந்த உடலுக்காகத்தான் அன்னதானம் செய்கின்றார்கள் ஆடை தானம் செய்கின்றார்கள் பொருள்தானம் செய்கின்றார்கள் கண் தானம் செய்கின்றார்கள் இரத்த தானம் செய்கின்றார்கள் இந்த பிறவியில் நாம் செய்கின்ற தானங்களின் மூலமாக அடுத்த பிறவி நாம் தூய்மையான பிறவியாக வசதி நிறைந்த பிறவியாக நமக்கு கிடைக்கின்றது அது எல்லாமே இந்த ஒரு பிறவிக்காகத்தான் அதாவது நாம் அடுத்த பிறவியில் நாம் நல்லபடியாக பிறக்க வேண்டும் வசதியாக இருக்க வேண்டும் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பிறவியில் தன்னுடம் இருக்கின்ற செல்வங்களை தானமாக செய்கின்றார்கள் இதன் மூலமாக அடுத்த ஒரு பிறவிக்குத்தான் நமக்கு நன்மை கிடைக்கின்றது ஆனாலோ இப்போது இந்த உலகம் கலியுகமாக இருக்கின்றது நரகமாக இருக்கின்றது அதனால் இப்போது நாம் தானம் செய்து அடுத்த பிறவியில் நாம் பிறந்தாலுமே இந்த கலியுகத்தில் இந்த நரகத்தில்தானே பிறக்க முடியும் அதனால்தான் நாம் இந்த கலியுகத்தில் பிறக்காமல் தூய்மையான சொர்க்கத்தில் பிறப்பதற்காக நாம் சிறந்த தானத்தை செய்ய வேண்டுமென்றால் இறைவனே கற்று கொடுக்கின்ற இந்த ராஜயோகத்தின் மூலமாக அனைவரையும் ராஜாவாக ஆக்குகின்ற மிக பெரிய தானமான மகாதானம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த ராஜயோக பயிற்சியின் மூலமாக இறைவனின் ஞானத்தை நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய பல பிறவிகளின் பாவங்களை எரித்து நாம் அடுத்த பிறவியில் சொர்க்கத்தில் இருபத்தி ஓரு பிறவிகள் மட்டுமல்லாமல் அதற்குப் பிறகும் நாம் வளமாகவும் மிகவும் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டுமென்றால் நாம் இப்போதே இந்த நரகத்திலிருந்து நாம் இந்த உடல் தேகம் என்ற நிலையிலிருந்து விடுபட்டு நாம் எல்லோரும் ஆத்மாக்கள் நம்முடைய இறைவன் பரமாத்மா என்று நினைத்து இறைவனின் நினைவிலே இருக்க வேண்டும் இந்த தானத்தை மகாதானம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஞானத்தை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி